மீண்டும் ஒரு உலக சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டது சரியா தவறா? வெல்கம் டு இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம மார்ச் 21st உடைய நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் 2023-24 பத்தி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பட்ஜெட் பத்தின டீட்டெயிலான வீடியோ வந்துட்டு ஃபர்தரா அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு அதுல இருக்கிற முக்கியமான திட்டங்களை பத்தி மட்டும் நான் சொல்றேன். நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன். அவர் தான் நம்மளோட பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதுல முக்கியமான ஹெட்லைன் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மகளிர் உரிமை தொகை. இது வந்து டிஎம்கே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போய் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பெர் மந்த் வந்து ₹1000 கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கீம் வந்து இந்த இயர் 2023 செப்டம்பர் 15th அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஏன் செப்டம்பர் 15th வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். ஸோ அந்த டேட்ல வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்துட்டு லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதான் ரொம்ப முக்கியமான நியூஸ் பட்ஜெட்ல வந்து ஹைலைட் பண்ணி இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வந்திருந்தது. இது போக முக்கியமான திட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடுல வந்துட்டு பெரியார் வனவிலங்கு காப்பகம் ஒன்று ஓபன் பண்ண போறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல சோழர் அருங்காட்சியகம், சோழர்கள் பத்தின ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அருங்காட்சியகம் ஒன்று ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு டு செட் அப் த ஸ்டார்ட் அப் மிஷன் ஃபார் விமன், விமன்கான ஸ்டார்ட் அப் மிஷன். ஆல்ரெடி நமக்கு தமிழ்நாடுல ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் ஒன்று லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நியூஸ் கூடவே இப்ப இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமென்க்குன்னு சொல்லி ஸ்டார்ட் அப் மிஷன் வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து லாஸ்ட் இயரே வந்து வந்திருக்கும். ஸ்டாண்டர்ட் தேர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி கொடுக்கறதுக்காக இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த திட்டத்துல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 4 and 5 இருக்கிற குழந்தைங்களையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இது முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அவங்களுக்கான பேசிக் ரைட்டிங் அண்ட் நியூமெரிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பட்ஜெட் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அடுத்து ஃபர்தரா வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இன்னைக்கு அடுத்த நியூஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அத்திக்கடவு அவினாஷி திட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய சில ஏரியாஸ், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியாக்கள்ல வந்துட்டு மழைப்பொழிவு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்த காரணத்தினால கிரவுண்ட் வாட்டர் டேபிள் லெவல் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிருக்கும். ஸோ அதை டேக்கிள் பண்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பவானி ரிவர்ல இருந்து வர வாட்டரை வந்து சர்ப்ளஸ் வாட்டரை நம்ம டைவர்ட் பண்ணி இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரீஜியன்ஸ்க்கு இருக்கிற குட்டைகள், குளம் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து அதை ட்ரிங்கிங் வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குடிநீருக்கும் எடுத்துக்கலாம், பாசனத்துக்கும் எடுத்துக்கலாம், இரிகேஷனுக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த அத்திக்கடவு அவினாஷி ஸ்கீம் வந்து அரௌண்ட் 62 இயர்ஸ் அபோவே வந்து நமக்கு சட்டமன்றத்திலிருந்து இது முத முதல்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஸ்லோவாக தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு நியூஸ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அத்திக்கடவு அவினாஷி ஸ்கீம் மூலமா இந்த நீர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நீரேற்றங்கள் வழியா அது வந்து கிராஸ் ஆகி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நியூஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஈரோடு கலிங்கராயன் டேம், கலிங்கராயன் டேம்ல இருந்து அடுத்த நீரேற்றத்திற்கு அது வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறதா இருந்தால், இது எந்த ரிவர்ல இருந்து வருது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ பவானியுடைய சர்ப்ளஸ் ரிவர் எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த திட்டம் வந்துட்டு இட்ஸ் அ ட்ரிங்கிங் வாட்டர் கம் இரிகேஷன் ஸ்கீம், நம்ம ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், குடிநீர் மற்றும் பாசனம் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நம்ம அந்த தண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, G20 யங் அம்பாசிடர் சமிட் 2023. G20க்கு இந்த இயர் இந்தியா தான் பிரசிடென்சி எடுத்து நடத்திட்டு, அதனால ஆல் அரௌண்ட் இந்தியா வந்து ஒரு 15 அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணி 15 அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த மாதிரி யங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை G20 கீழே எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்னா இப்போ நமக்கு கோயம்புத்தூரில் நடந்திருக்குது. ஸோ இதோடைய தலைமை தாங்கி யாரெல்லாம் நடந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த இயர் G20 ஷெர்பா, ஷெர்பான்றது வேறு யாரும் இல்லை, நம்ம பர்சனல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ G20 கீழே வரவங்கள ஷெர்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயர் யார் இருக்காங்கன்னா, அமிதாப் காந்த் இருக்காங்க. ஸோ அமிதாப் காந்த் அண்ட் நம்மளுடைய கவர்னர் ஆர் என் ரவி இவங்க ரெண்டு பேரோட தலைமையில தான் இந்த ஈவெண்ட் வந்து கோயம்புத்தூர்ல நடந்திருக்குன்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ G20 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ G20ன்றது வந்து குரூப் ஆஃப் 20 countries, அதுல வந்துட்டு 19 countries இருக்கும், ஒரு யூரோப்பியன் யூனியன். ஸோ இதுதான் நம்ம வந்து G20 சொல்றோம். ஸோ லாஸ்ட் இயர் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, 2022 வந்து பாலி சமிட்னு நடந்திருக்கும். பாலின்றது இந்தோனேஷியாவில் இருக்கு. அண்ட் நம்ம இப்போ 2023 கண்டக்ட் பண்றோம். அடுத்தது 2024 வந்துட்டு பிரேசில்ல நடக்க போகுது. ஸோ 2024 பிரேசில் சமிட்னு G20 வந்து நடத்த போறாங்க. இந்த G20 உடைய லோகோ வந்து நம்ம வந்து செட் பண்ணிருப்போம். நம்மளுடைய நேஷனல் ஃபிளார் லோட்டஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லோட்டஸ்ல 7 petals இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த 7 petals வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, 7 types ஆஃப் மியூசிக், 7 ராகத்தை வந்து அது வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஒரு மோட்டோ இந்த தடவை G20 நம்ம தான் பிரசிடென்டா இருக்கோம்ன்றதுனால ஒரு மோட்டோ நம்ம செட் பண்ணிருக்கிறோம். அந்த மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசுதேவ குடும்பகம்.
ஸோ வாசுதேவ குடும்பகம், ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். ஸோ இதை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த வாசுதேவ குடும்பகம்ன்ற இந்த ஸ்லோகன் வந்து நம்ம எங்கே இருந்து எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மகா உபநிஷத்துலேருந்து எடுத்துருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த G20 சமிட் நியூடெல்லியில் December 1, 2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இயர் மிட் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும், அரௌண்ட் செப்டம்பர் வரைக்கும் இந்த G20 சமிட் வந்துட்டு இந்தியா வந்து தலைமையேற்று நடத்த போகிறாங்க.